லியோ இந்த படத்தோட முதல் நாள் கலவையான விமர்சனம் வந்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்ட போகுது. ஒரு பக்கம் முதல் நாள் 148 கோடியை வசூல் பண்ண இந்த லியோ படம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை அடைந்து மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த கலவையான விமர்சனங்களோட தாக்கம் சோசியல் மீடியாவில் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு லியோ தரப்புல வந்து பல விதமான பதில்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாரும் செகண்ட் ஹாஃப் சும்மா இருக்கிறாங்க, போர் அடிக்குதுங்கிறாங்க, அந்த ஃபிளாஷ்பேக் மொக்கங்கிறாங்க அப்படின்லாம் கருத்து வருது. ஆனால் அந்த ஃபிளாஷ்பேக் சொல்றது யாரு, மன்சூர் அலிகான். ஸோ அவர் 3 நாளில் சாக போற கைதி, அவர் அந்த ஃபிளாஷ்பேக்கில் உண்மையைத்தான் சொன்னார்னு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? லியோ பார்ட்டில் இதற்கு வந்து முழுமையான விளக்கம் கிடைக்கலாம். ஏன்னா மன்சூர் அலிகான் அந்த ஃபிளாஷ்பேக்கை பொய்யா கூட சொல்லிக்கலாம். என்ன சொல்ல வராங்க, நான் சுத்தி வளைச்சு, இந்த படத்தில் வில்லன்கள் சஞ்சய் தத்தோ அர்ஜுனோ கிடையாது, இவங்க எல்லாத்தையும் தாண்டிய ஒரு வில்லன் இருக்கான், அவன் வேற யாரும் இல்லை, இதே லியோ என்கிற பார்த்திபனாகிய தளபதி விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த படத்தோட வில்லனே விஜய் தான் சொல்கிறாங்க. அதாவது சஞ்சய் அர்ஜுன் எல்லாம் தாண்டிய ஒரு மெகா கொடூர கொலைகாரன் விஜய் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் ஓடிட்டுருக்கு. இந்த விஷயங்கள்லாம் லியோ 2வது பாகத்தில் லோகேஷ் வந்து காட்ட போகிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பார்த்த நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா இப்படி எல்லாமா உருட்டுவீங்க, உங்கள் உருட்டுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி வேற ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி அப்படியே கம்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, 2019 வருஷம் செல்வராகவன் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த NGK படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து அரசியல் படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஆவேசமாக பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கொன்றுருவாங்க. ஸோ சூர்யா அவர்கள் வந்து ரொம்பவே நொடிஞ்சு போயிடுவார். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சூர்யாவோட அந்த கண்ணீரை பார்த்து ரொம்பவே வந்து நெகிழ்ந்துட்டாங்க. ஆனால் செல்வராகவன் தரப்பில் வந்தும் சரி, அவருடைய ரசிகர்கள் தரப்பில் வந்து சரி, ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது NGK படத்தோட மெயின் வில்லனே சூர்யா தான், ஒரு இளைஞன், இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வரும் இளைஞன், அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் அரசியல் பதவியை அடையணுங்காக அவனே வந்து ஒரு சாக்கடையாக மாறிடுவான், கொடூர கொலைகாரனாக மாறிடுவான். அதாவது சூர்யாவே அனுதாபத்துக்காக தன்னுடைய அப்பா அம்மாவை அவரே கொன்னுட்டு அரசியலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் செல்வராகவன் மறைமுகமாக சொல்லியிருந்தாரு அப்படின்னு டாக்கெலாம் போச்சு. ஸோ இதை பார்த்த ரசிகர்களுக்கு பகீர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது அப்படியே வந்து லியோ விஜய்க்கு வந்து மேட்ச் பண்ணுறாங்க. எது உண்மைன்னு டைரக்டர்ஸ் வந்து வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அது நிஜமாகும். இல்லை அப்படின்னா லோகேஷ் கனராஜ் லியோ பார்ட்டில் தான் இந்த கதையை அவர் சொன்னாதான் ஆடியன்ஸுக்கு 100% அது உண்மையா பொய்யான்னு தெரியும்.